வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 1973 பின்னர் இஸ்ரேல் முதல் முறையாக புனித தினத்தன்று தீவிரமான போரில் ஈடுபட்டுள்ள நிலையில், ஜூதர்களின் பாவ நிவர்த்தி மற்றும் யூத நாட்காட்டியின் புனிதமான நாளான யோம் கிப்பூருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து இஸ்ரேல் முழுவதும் மூடப்பட்டது. புனித தினத்தில் தாக்குதல் நடக்கலாம் என்ற சாத்தியம் காரணமாக அதி உஷார்நிலை அறிவிக்கப்பட்டு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேலிய துருப்புகள் தொடர்ந்து போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து லெபனானில் இருந்து ராக்கெட் தாக்குதல் மற்றும் இரானுடனான சுழல் பதட்டங்களுக்கு மத்தியில் மக்களை எச்சரிக்க சிறப்பு எச்சரிக்கை அமைப்புகளுடன் இஸ்ரேல் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தது. விடுமுறையில் முதன் மணி நேரத்தில் 120 மேற்பட்ட ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் தொடங்கிய போர் இது நாட்டை ஒரு யுத்த ஆண்டை கடந்த நிலையிலும் போர் குறைவதற்கான அறிகுறிகளை காட்டவில்லை. பாதுகாப்பு சூழ்நிலையின் பின்னணியில் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல் போன்ற குறிப்பிட்ட ஆபத்துகள் குறித்து மக்களை எச்சரிக்க வைக்கப்பட்டுள்ள சிறப்பு எச்சரிக்கை அமைப்புகளின் அறிவிப்புகளை கவனமாக கவனிக்குமாறும் அறிவுறுத்தல்களை தீவிரமாக செயற்படுத்துமாறும் குடியிருப்பாளர்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் முகப்பு கட்டளை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரேடியோக்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பு நிலையத்தை மக்கள் செயல்படுத்தலாம். அவை ராக்கெட் எச்சரிக்கை சைரன்களை தவிர்த்து நிகழ்நேரத்தில் சத்தமாக ஒலிபரப்பப்படும். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் எச்சரிக்கை செல்போன்கள் மற்றும் அதன் செயலி மூலம் ராக்கெட் வருகையை குறிக்கும் எச்சரிக்கை அமைப்புகளை தொடர்ந்தும் பயன்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புனித தின விரதத்திற்கு முன்பு நடந்த 1 120 மேற்பட்ட ராக்கெட்டுகள் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன. பெரும்பாலானவை இடைமறைக்கப்பட்டன. பல திறந்த பகுதிகளில் விழுந்து தீயை மூட்டின. காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. சூரிய அஸ்தமனம் நெருங்கியதும் அனைத்து உள்ளூர் வானொலி தொலைக்காட்சி மற்றும் இணைய ஒளிபரப்புகள் மற்றும் செய்தித்தளங்கள் படிப்படியாக மௌனமாகின. அதே நேரத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஏற்பட்டால் மீண்டும் செயல்பட தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்தது. மத மற்றும் பாரம்பரிய ஜூதர்களுக்கு 25 உபவாசம் மற்றும் பிரார்த்தனை காலம் மாலை 5:30 தொடங்கியது. இது சனிக்கிழமை மாலை 6:46 முடிவடையும். போரில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள IDF போர் துருப்புகள் யோம் கிப்பூரில் உபவாசம் இருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று தலைமை ரஃபி அறிவித்தார். அவர்கள் உண்ணும் மற்றும் குடிக்கும் அளவை கட்டுப்படுத்தக்கூடாது. அவர்கள் வழக்கமாக செய்வது போல உணவு மற்றும் திரவங்களை உட்கொள்ள வேண்டும். ஜூத சட்டத்தில் சுய பரிசோதனை மற்றும் மனம் திரும்புவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட உபவாச நாளான யோம் கிப்பூரில் சாப்பிடுவதை தடை செய்வது உட்பட மத கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதை விட மனித உயிரை காப்பாற்றுவது முதன்மையானது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய துருப்புகள் தற்போது காசா பகுதியிலும் தெற்கு லெபனானிலும் போர் புரிந்து வருகின்றனர். அண்மை காலமாக தொடர் தீவிரவாத தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய காவல்துறையும் நாடு முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளும் அவசரகால அடிப்படையில் இயங்கி வருகின்றன. சாத்தியமுள்ள எந்த அவசரகால தாக்குதலுக்கும் உடனே செயற்பட தயாராக அமைப்புகள் உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1973 எகிப்து மற்றும் சிரியாவின் படைகளால் புனித தினத்தன்று திடீர் தாக்குதலுக்கு ஆளான பின்னர் யோம் கிப்பூர் புனித தினத்தில் இஸ்ரேல் முதன்முறையாக தீவிரமான போரில் ஈடுபட்டுள்ளது இந்த ஆண்டுதான். காசாவில் இருந்து 1000 ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் ஊடுருவி சுமார் 1200 பேரை கொன்று மேலும் 251 பணிய கைதிகளை பிடித்துக் கொண்டு சென்றதையடுத்து போர் தொடங்கியது. டெலஃபிப் நகரின் பென்குரியன் விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் அனைத்து விமானங்களும் வெள்ளிக்கிழமை மதியம் 2 நிறுத்தப்பட்டன. விமான நிலையம் சனிக்கிழமை இரவு மீண்டும் திறக்கப்படும். விமான வருகைகள் 10:30 தொடங்கும். அதே நேரத்தில் புறப்பாடுகள் 1 கழித்து மீண்டும் தொடங்கும். இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலின் வான்வழியும் கடந்து செல்லும் விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளது. எல்லையை கடக்கும் பகுதிகளும் மூடப்பட்டு சனிக்கிழமை பிற்பகுதியில் மீண்டும் திறக்கப்படும். மதியம் 1 ரயில்கள் இயக்கம் நிறுத்தப்பட்டது மற்றும் ஞாயிறு காலை மட்டுமே மீண்டும் தொடங்கும். உள்நகர பேருந்துகள் மற்றும் நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்து ஆகியவை மதியம் வெள்ளிக்கிழமை 2 முதல் தங்கள் வழித்தடங்களை நிறுத்தியுள்ளன. அவை படிப்படியாக சனிக்கிழமை மாலை மீண்டும் தொடங்கும். தேசிய பாரம்பரியம் போலவே வெள்ளிக்கிழமை மாலையில் சாலைகள் பெரும்பாலும் கார்கள் இல்லாமல் இருந்தன. சாதாரண ஆண்டுகளில் யோம் கிப்பூர் புனித தினத்தில் பொதுவாக மிதிவண்டிகள் மற்றும் பிற மோட்டார் அல்லாத வாகனங்களில் ஏராளமான மக்களால் வீதிகள் நிரம்பியிருக்கும். ஜூதர்களின் பாவ நிவாரண நாளில் வாகனம் ஓட்டுவது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் பல மதச்சார்பற்ற இஸ்ரேலியர்கள் கார் இல்லாத சாலைகளை பயன்படுத்தி அந்த நாளை மிதிவண்டிகளில் பயணிக்கும் விடுமுறையாக மாற்றியுள்ளனர். மேகன் டேவின் அடோம் மீட்பு சேவை மற்றும் பிற துணை மருத்துவர்களுக்கு இந்த யோம் கிப்பூரில் கூடுதல் சவால்கள் வழங்கும். ஏனெனில் அவர்கள் புனித நாளில் கூடுதலாக உள்வரும் ராக்கெட் தாக்குதல்களை சமாளிக்க அதிக எச்சரிக்கையுடன் இருக்கிறார்கள்.
யோம் கிப்பூர் நூற்றுக்கணக்கான கூடுதல் மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் நாடு முழுவதும் பணிக்கமர்த்தப்படும் வருடத்தின் பரபரப்பான நாட்களில் ஒன்றாகும். யோம் கிப்பூரின் பெரும்பாலான காயங்கள் சாலைகளில் ஏற்படும் விபத்துகளால் ஏற்படுகின்றன. ஏனெனில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் 10 வயதினர் தங்கள் மிதிவண்டிகளை ஓட்டுவதற்காக வெறிச்சோடிய தெருக்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர். பிற பொதுவான யோம் கிப்பூர் காயங்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை ஜெப ஆலயங்களுக்கு வெளியே கவனிக்காமல் விட்டுச் செல்வதாலும் ஏற்படுவது வழமை.